அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி கன்ஃபார்மாக கலர் ஃபிலிம்ஸ் வந்துச்சு. சிவாஜி எம்ஜிஆர் நிறைய கலர் ஃபிலிம்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. பேசுகிற படத்தில் இருந்து கன்ஃபார்மாக பேசுகிற படத்தில் கலர் ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணில். 1960s-லையும் 1980s-லையும் கன்ஃபார்மாக ராஜா காலத்து கதையும், அப்புறம் பணக்காரங்க வந்துட்டு ஏழை லவ் பண்ணால் எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி வச்சு நிறைய வந்து ஃபிலிம்ஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கன்ஃபார்மாக ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வரார் உள்ள வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வச்சா நிறைய தமிழ் சினிமாக்கு வந்து டிஃப்ரெண்டாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே நடிப்புக்கு மட்டும் தான் இம்பார்டன்ஸ் கொடுத்து அடிச்சிருந்தாங்க. ஆனால் ஸ்டைலை வச்சு ஒரு ஆள் மனுஷன் வந்து நினைக்கிறானா, அவன் வேற மாதிரி ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்தியாவோட பிராண்டு ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவன் கூட சொல்கிறேன், நம்ம ரஜினி சார் தான் கன்ஃபார்ம் வந்துட்டு அவருக்கு இன்றைக்கும் நம்ம ஒரு ரெக்கார்டு வந்து நிறைய வந்து முடிக்கவே முடியல. ஸோ என்ன தான் சிவாஜி எம்ஜிஆர் இருந்தால் கூட வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தான் ரெக்கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவரோட ரெக்கார்டு அவர் மட்டுமே தான் உடச்சிட்டு இருக்காரு. இந்த இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் வரைக்கும் கூட அவர் வச்ச நிறைய ரெக்கார்டு வந்து இன்னுமே உடைக்க முடியல. ஸோ இன்க்ளூடிங் விஜய் அண்ட் அஜித் நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் இப்போ கொடி கட்டி பறந்துட்டு இருக்க விஜய் அஜித் தான் கன்ஃபார்மாக வந்துட்டு. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு லவ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணவங்க வந்துட்டு, ஸோ இப்போ வந்து கமர்ஷியல் ஃபிலிம் தான் என்ன தான் பண்ணிட்டு இருந்தாலும் 20 வருஷம் கழிச்சு நம்ம கொடி கட்டி பறக்க போகிறோம், நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டே ரூல் பண்ண போகிறோம், அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமானு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. வரிசையாக 7 படங்களை தோல்வி படங்களாக கொடுத்துள்ளார் சூர்யா. எது எப்படியோ சூர்யா மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். 20s-ஓட லவ்வர்ஸ் பாய் சாக்லேட் பாய் அப்படின்னா கன்ஃபார்மாக இவங்க ரெண்டு பேர் தான். சூர்யா விக்ரம் கன்ஃபார்மாக வந்துட்டு, விக்ரம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நடிப்பு வெண்படம் சொந்த ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிப்பாங்க. அவர் நடிப்பு ரெண்டு பேருமே பிடிக்கும். கேரக்டர் வைஸாக சூர்யா ஒரு படி மேலேயே பிடிக்கும். அவர் சேர அகரம் விஷயம் தான் வந்துட்டு எங்க செம்ம இன்ஸ்பிரேஷன். எனக்கு பர்டிகுலராக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் அண்ணா கன்ஃபார்மாக சூர்யா தான் சொல்லுவேன். அவரோட ஆக்டிங் இருக்கும் எல்லாமே தலைவன் பிரகாஷ் சொல்ற மாதிரிதான். இவரு எந்த மாதிரி ஆக்டர்னே சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் அப்படி ஒரு மேல ஒரு சட்டில அவனு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாரு. சேது பிதாமகன் எல்லாம் சத்தியமா திருப்பி கூட அவனு நினைச்சு கூட பாக்க. தெய்வ திருமகள் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்லலாம். ஒரு 2 பார்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தெய்வ திருமகள் 2 தான் இருப்போம். எப்படி எல்லாருமே கமர்ஷியல் இந்த மாதிரி லவ் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருந்த காலத்துல ஸ்டோரி செலெக்ஷன் ஆக்ஷன் தாண்டி அவங்களே டைரக்ஷன் பண்ணி வேற லெவல் ஆக்டரா வந்து வளர்ந்தவங்க தான் தனுஷ் எஸ்டிஆர் கன்ஃபார்ம் வந்துட்டு. ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை, நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். பேர் உண்மையிலே எவனுமே தொட முடியாத அளவுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்க ஒரே தமிழ் ஆக்டர், இந்தியன் ஆக்டர் கூட சொல்லலாம். கன்ஃபார்மாக தனுஷ் மட்டும் தான் அது. ஹாலிவுட் டு ஹாலிவுட் வரைக்கும் எல்லா சினிமாலையும் கன்ஃபார்மாக வந்து நடிச்சிட்டாரு. விஜய் அஜித் ரஜினி கமல் சொல்லிட்டு அப்பிலிருந்தே இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா 2 பேர் போட்டியா வந்துகிட்டே இருப்பாங்க. சிவாஜி நான் எம்ஜிஆர் வந்து கன்ஃபார்ம் வந்து நாடக கலைஞன், ரஜினி வந்து ஸ்டைல் மூலியமா வந்தாரு, கமல் வந்துட்டு அவரோட ஆக்டிங் மூலியமா கன்ஃபார்மா குழந்தை நிச்சயத்திலிருந்து வந்தனால வந்துட்டாரு. விஜய் அவங்க அப்பா டேரக்டர்னாலும் கன்ஃபார்ம் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அஜித் கன்ஃபார்ம் பைக் ரேசிங் இருந்தாலும் கன்ஃபார்மா அவரோட திறமை வச்சு எப்படி உள்ள வந்துட்டாரு. ஸோ விக்ரம் அதே போல தான் அவரோட டேலண்ட் வச்சு உள்ள வந்துட்டாரு. சூரிய அவங்க அப்பா ஆக்டர்னாலும் உள்ள வந்துட்டாரு கன்ஃபார்ம் வந்துட்டு. எஸ்டிஆர் தனுஷ் ரெண்டு பேருக்குமே கன்ஃபார்ம் அவங்க அப்பா தான் காரணம் சினிமாவில் வந்ததுக்கு. அவங்க ரெண்டு விதமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க.